ஹலோ ஆல், வெல்கம் டு பேட் குக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா கருவாட்டு குழம்பு. இப்போ நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். இது கூட 10-15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே கொஞ்சமாக வெந்தயம், கூடவே 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். அடுத்ததாக கொஞ்சம் கருவாடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி தான் மண்சட்டியில் தான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். ஸோ மண்சட்டியில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க, அதனால முதலையே வந்து லைட்டான சூட்லேயே வச்சு வருங்க. ரொம்ப சட்டி வந்து சூடாயிடுச்சுன்னா இது ஈஸியாக கரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லாவே அது பொரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். 10-15 சின்ன வெங்காயம் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதக்கி நம்ம வந்து சேர்த்துக்கும்போது இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு பொன் நிறமாக இல்லைனா வந்து ஒரு கிளாஸியான ஒரு லுக் கொடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு, ஒரு மாதிரி லைட் கலரில் மாறியிருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். என்னோட வத்தல் பொடி வந்து ரொம்பவே காரமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து மிளகும் சேர்த்துருக்குறோம், ஸோ இன்னும் நல்ல காரம் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து வத்தல் பொடி கம்மியாக போடுறேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி இது கூட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 தக்காளி மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வத்துற வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை வந்து குக் பண்ண விடலாம். இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் அரைக்கும்போ அது கூடவே சேர்த்தும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்சியில் சேர்த்து தேங்காய் கூட அரைச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து இப்போ நான் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை வந்து அப்படியே 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். அப்போ நல்ல சூடு ஆறி போய் இருக்கும். இந்த மசாலா கூட 1/2 முடி தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது நம்ம மசாலா பண்ணோம் இல்லையா, அதே இதுலேயே இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் சேர்த்துட்டு இதில் இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஏதாச்சும் ஒரு காய் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்ல காய் வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளோட கத்திரிக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து 1 லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கரைச்சி அந்த தண்ணியையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. மிக்சிலையும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் இதில் அதிகமாகவே நீங்கள் தான் தண்ணி சேர்த்துக்கலாம்.
எப்படியும் நமக்கு வந்து நல்லா கொதிச்சு வரும்போது தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி போக தான் போகுது. ஸோ முதலியே நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கொதி வந்துருச்சு, இந்த டைமில் நம்ம வந்து இது கூட கருவாடு சேர்த்துடலாம். ஆல்ரெடி கருவாடு வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சதுதான். ஸோ அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. இது கூட நீங்கள் வந்து வாழைக்காய் கூட்டு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை கூட அவிச்சு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சாதத்தை வந்து பழங்கஞ்சிக்கு போட்டு வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு இந்த கருவாட்டு குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும். காலையில் வந்து சூப்பரான சாப்பாடு சாப்பிட்லாம், பழங்கஞ்சியும் வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது. நீங்களும் கருவாட்டு குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் த பேட் குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.